இசைமை நோயால் பாதிக்கப்பட்ட மித்ராவை உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். வாய்ப்பேல நினச்ச ஒரு விஷயம், உங்கள் மனசால் 16 கோடி நிதி திரட்டப்பட்டு சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் நடந்து அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இப்போ தஞ்சாவூரை சேர்ந்த பாரதிக்கும் உங்கள் உதவி தேவைப்படுது. கிட்டத்தட்ட மித்ராக்கு இருந்த அதே ஒரு நிலைமை தான். 2 வயசு ஆகிறதுக்குள்ள எஸ்எம்ஏ டைப் 1 நோய், 16 கோடி ரூபாய்க்கான சிகிச்சை, உட்காரவோ தலையை தூக்கவோ முடியாத ஒரு நிலை, தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் நரகம். மித்ரா மாதிரி பாரதியும் சிரித்து சந்தோஷமாக இருப்பான்னு நம்புவோம். உங்களோட ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு உதவும். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நிறைய படங்கள் கையில் வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்தியில மாநகரம் படத்தோட ரீமேக்ல முனிஷ்காந்தோட ரோல் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து பண்றாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உப்பெண்ணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல வில்லனா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சைரா நரசிம்ம ரெட்டி அப்படிங்கிற ஒரு படத்துலயும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தாரு. மலையாளம்ல ஜெயராம அவர்களோட படத்துலயும் வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருந்தாரு. இப்போ அவரு டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்கொடி அவர்கள் இயக்கிற ஒரு படத்துல ஒரு ஸ்பெஷல் ரோல் ஒன்று பண்றாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. சந்தீப் கிஷன் அவர்கள் நடிச்சு ரஞ்சித் ஜெயக்கொடி இயக்கிற மைக்கேல் அப்படிங்கிற ஒரு படத்துல விஜய் சேதுபதி ஒரு ஸ்பெஷல் ஆக்ஷன் ரோல்ல வந்து நடிக்கிறாரு அப்படினு அந்த படத்தோட போஸ்டர்லயே வந்து மென்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க. விஜய் சேதுபதி ரஞ்சித் ஜெயக்கொடியோட இது 3வது ஒரு காம்பினேஷன் அப்படினே வந்து சொல்லலாம். ஏனா ஆல்ரெடி புரியாத புதிர் அப்படிங்கற ஒரு படத்துல வந்து வர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படத்துல கூட வந்து விஜய் அவர்கள் ஒரு பார்ட்னர் ஒன்னு பாடியிருந்தாரு. அதுக்கு அப்புறம் இப்போ இந்த மைக்கேல் அப்படிங்கற ஒரு படத்துல ஒரு ஸ்பெஷல் ஆக்ஷன் ரோல் ஒன்னு பண்ணியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் அப்படினு சொல்லிட்டு ஒரு 5 லாங்குவேஜஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பல படங்களை வந்து ரிலீஸ்லயும் ஷூட்டிங் வந்து பிஸியா இருக்காரு. லாபம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது, அனபல்ல சேதுபதி அப்படிங்கிற ஒரு படம் பிலிமிங்ல இருக்கு, துக்ளக் தர்பார், அப்புறம் 19-1A, கடைசி விவசாயி, மாமனிதன், யாதும் ஊரே யாவரும் கேளிர், முகில் அப்படிங்கிற ஒரு படம், காத்து வாக்குல 2 காதல், கொரோனா குமார்லயும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றதா பேசப்படுது, விடுதலை அப்படிங்கிற ஒரு படம், விக்ரம் படத்துல வில்லனா நடிக்கிறாரு, காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம், அது ஒரு சைலண்ட் மூவின்னு சொல்றாங்க, இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப நாளா வந்து அப்படியே இருக்கு, அதுக்கப்புறம் மும்பை கார். சோ இதுதான் வந்து அந்த மாநகரம் படத்தோட ஹிந்தி ரீமேக். சோ இப்படி பல படங்களை வந்து கையில வச்சிருக்காரு. அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ இந்த மைக்கேல் அப்படிங்கிற படத்துலயும் ஒரு ஸ்பெஷல் ஆக்ஷன் ரோல் ஒன்னு பண்றாரு. எத்தனை படம் தான் சார் நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்து சந்தீப் கிஷன் அவர்கள் வந்து தமிழ்ல நிறைய படங்கள் வந்து பண்ணிருக்காரு. யாருடா மகேஷ், மாநகரம், நெஞ்சில் துணி விருந்தால், மாயவன், நரகாசுரன் அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆயிருக்க கசட தபர படத்துல கூட சந்தீப் கிஷன் ஒரு ரோல் ஒன்னு பண்ணிருக்காரு. சோ இப்போ அடுத்து மைக்கேல் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து சந்தீப் கிஷன் அவர்கள் நடிக்கிறாரு. விஜய் சேதுபதி அவர்கள் கூட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து 2 கை இருக்கு, ஒரு கையில வந்து விளங்க மாட்டிருக்காங்க, இன்னொரு கையில வந்து அந்த நட்டர் டூல்ஸா தக் டூல்ஸா ஜிடிஏ வைசிடி எல்லாம் ஒரு டூல் வரும் தெரியுமா, சோ அந்த மாதிரி ஒரு வெப்பன் ஒன்று கையில வச்சிருக்காரு. ஒரு ரத்தக்கரை காயம் இதெல்லாம் வந்து இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த போஸ்டர் டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணி கூடவே ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருக்காரு. எ வைஸ் மேன் ஒன்ஸ் செட், மனிதன் இயல்பாகவே அன்பை விரும்பும் சாதுவான பிராணி அல்ல, எப்போது வேண்டுமானாலும் தாக்கப்படுவோம் என எதிர்பார்த்து திருப்பி அடிக்க தயாராகவே இருக்கக்கூடிய மூர்க்கமான மிருகம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மைக்கேல் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே மைக்கேல் படத்துக்காக வந்து விஜய் சேதுபதி லுக்குக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து அவரோட லுக்கு பற்றி எதுவுமே ரிவீல் பண்ணல. ஸோ இது போல் ஏதாவது சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நக்கீரன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.